கூட்டுச்சி. இன்றைக்கி உன்ட்ட சொல்ல போகிறது, கிருஷ்ணர் வந்து டெய்லி பிருந்தாவனன்ற ஒரு இடத்துல அவர் ராஜலீலையில் ஈடுபடுறாரா அப்படி இல்லையா அப்படின்ற ஒரு வதந்தி வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து போயிட்டுருக்கு. இந்த கிருஷ்ணர் யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தட் மீன் இவர் வந்து தமிழ் கடவுள், ராஜலீலையில் ஈடுபடுறவர், ஒரு ஒய்ஃபு, ஒரு லவ்வரு, ரெண்டு பேரும் வச்சு ஜாலியாக இருந்தவர், ஒரு மனுஷன், ஒரு கடவுள். ஓகேவா? இப்போ இவரை பற்றி பார்க்கணுன்னா, கிருஷ்ண பகவான் வந்து தினமும் பிருந்தாவனத்தில் இருக்க நதி இருக்கும்ல, அங்கே போகல நதி, அங்கே வந்து நைட் ஆனால் அங்கே இருக்கிற பொண்ணுங்களோட, அதாவது அப்போ அவங்களுக்கு வந்து பேர் வந்து கோபியர்களுடன், ஓகேவா, கோபியர்களோட டெய்லி குஜாவலாகிற சாரி ராஜலீலையில் இருக்கிறாரா இல்லையா, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதற்கு பின்னால் இருக்கிற மர்மமும் உள்ள விவரமும் அப்படி என்னன்றது கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாகவே ஒரு கிருஷ்ணன் பகவானோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னு வச்சு, கிருஷ்ணர் அந்த காலத்தில் அங்கே இருக்கிற கோபிகளோட நல்லா சேட்டை பண்ணுறது, விளையாடுறதுன்னு ஜாலியாக இருந்திருக்காரு. அது அதுதான் அவரோட ஹிஸ்ட்ரி, ஓகேவா? ஆனால் அது இன்றளவும், அதாவது இன்னைக்கு வரைக்கும் அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் இருப்பாங்களே அவங்களால நம்பப்பட்டுக்கிட்டே வருது. அதுலேயும் இன்னைக்கு இப்போது இன்னைக்குன்னு வச்சுக்கலாமே, இன்னைக்கு நைட் ஆனால் அந்த நதிக்கரையில் கிருஷ்ணர் வந்து கோபிரலோட ஜாலியாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தி டெய்லி போயிட்டே இருக்கு. அது இன்னும் தெளிவாக சொன்னால் இந்த ராஜ லீலைகள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்லா எல்லா பொண்ணுங்களோடையும் ஒரே ஒரு ஆள் ஜாலியாக இருக்கிறது அந்த மாதிரி, ஓகேவா? இது கரெக்டாக சொல்லுன்னா, இந்த ஊபி மாநிலம் இருக்குல்ல உத்தரப்பிரதேசம், அங்கே வைக்க மதுராவில் அமைந்திருக்கிறது தான் பிருந்தாவனம், சரியா? அதுதான் கிருஷ்ணர் வளர்ந்த இடமா இடம். இப்போது பிருந்தாவனத்தில் தான் கிருஷ்ணர் வளர்ந்த இடம். இது வந்து கிருஷ்ணனோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது போக கிருஷ்ணர் வந்து தன்னோட நல்லா யங்கான காலத்தில், இந்த இளமை காலம்னு சொல்லுவாங்களே, அது ஃபுல்லாகவே அவர் இங்கே தான் வளர்ந்துருக்காரு. அந்த பிருந்தாவனத்தில் தான் அவர் வளர்ந்துருக்காரு. அண்டு இந்த இடத்திற்கு பின்னால் வருகிற பெரிய வரலாறு இருக்குது. இந்த பிருந்தாவனன்ற ஒரு சிங்கிள் பேர், இதுக்கு பின்னாடி பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது, சரியா? அது போக இந்த ஹிஸ்ட்ரி படி, இந்த ஹிஸ்ட்ரியே தொடர்ந்து வர்றதுனால்தான் இன்னும் இந்த இடத்துல வந்து தரிசனம் செய்கிறதுக்கு நிறைய பேர் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த கிருஷ்ணர் வழிபடுறவங்க எல்லாருமே இந்த பிருந்தாவனத்துக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் அதுவும் ஒரு பெரிய ஒரு நல்ல இடம். இந்த சாம்பிளுக்கு யார் சொல்லலாம், இந்த கேரளாவில் ஐயப்ப சாமியெல்லாம் பார்க்க போவாங்களா, அந்த மாதிரி இதுவும் ஒரு ஆண்டா வருஷம் வருஷம் ஆனால் இங்கே எல்லோரும் போயிட்டு வருவாங்க. அது போக இங்கே இருக்கிற அற்புதமான ஒரு கிருஷ்ணர் கோயிலுக்கு பின்னால் தான் பெரிய மர்மமே இருக்குது, ஓகேவா? இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, மதுராவில் உள்ள பிருந்தாவனத்து, புரியுதா? மதுராவில் இருக்கிற பிருந்தாவனத்தில் அங்கே மர்மம் இன்றைக்கும் வந்துட்டுருக்கு. இங்கே தினமும் டெய்லி கிருஷ்ணர் வந்து கோபியர்களுடன் அந்த நதிக்கரை இருக்குல்ல அங்கே வந்து ராஜலீலையில் ஈடுபடுவதை அந்த லோக்கல் பீப்புள்ஸ் வந்து இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. லோக்கல் பீப்புள்ஸ் மீன் அங்கே கிருஷ்ணர் நம்பர் எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. அது போக இங்கே நதி இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நிதி வனம் அப்படின்ற ஒரு பேரை வந்து பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அங்கே, பட் எனக்கு தெரியல. பட் அப்படி சொல்கிறாங்க, இந்த இடத்துல தான் வந்து நம்ம கிருஷ்ணர் இன்றைக்கும் நைட் ஆனால் வந்து ராஜா சாரி அவங்களோட ஓய ராதா இல்லை லவ்வர், அவங்க லவ்வர் கூடயும் மற்ற பொண்ணுங்க கூடயும் ஜாலா ஜாலியாக இருக்கிற மாதிரி இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. எப்படி நைட் ஆனால் ராதா கூடையும் மற்ற பொண்ணுங்க கூட அந்த இடத்துல வந்து ஜாலியாக இருக்கிற மாதிரி எல்லோரும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் இதை வந்து கிருஷ்ணர் வந்ததையோ இல்லை போனதையோ கண்ணால் பார்த்ததுக்கான சாட்சி இது வரைக்கும் எதுக்குமே கிடையாது. அதே மாதிரி இவர் இங்கே தான் வந்தார் அப்படின்ற ஒரு ப்ரூஃபை எடுத்துகிட்டு போய் நிரூபிக்கவும் முடியல, இவர் இங்கே வந்ததே கிடையாது அப்படின்றதுக்கான ப்ரூஃபையும் இன்னும் யாராலையும் நிரூபிக்கவும் முடியல. அது போக அதையும் மீறி இப்போ வந்து கிருஷ்ணர் நான் பார்த்தே தீர்வேன் இதெல்லாம் நம்பி கிருஷ்ணர் இங்கே வர்றாரு அவர் இருக்கிறாருன்னு ப்ரூஃப் பண்ணணும், இல்லை நான் அதை பார்க்கணும், கிருஷ்ணர் பார்த்தே ஆகணுன்ற ஒரு எண்ணத்தில் அந்த இடத்துல நைட்டு தங்குறவங்க எல்லாமே ஒரு நாள் நைட்டு இப்போ அங்கே தங்குறாங்கன்னா அடுத்த நாள் காலையில் பைபிள் இப்போது நார்மலாக போகிற மனுஷன் காலையில் பித்து பிடிச்சி தான் அங்கேருந்து வராங்களாம். இதுவும் ஒரு ஹிஸ்ட்ரியாக தான் அங்கேருந்து சொல்லப்படுது. இப்போது அங்கே இருக்கிற அந்த அக்கம் பக்கம் வீட்டில் இருப்பாங்க லோக்கல் பீப்புள்ஸ்ன்னு சொன்னால, இந்த அக்கம் பக்கம் வீட்லேயும் சரி நைட் ஆனால் யாரும் அந்த நிதிவனன்ற பக்கத்துலேயும் போக மாட்டாங்க. ஜன்னல் கதவு எல்லாரையும் ஷார்ப்பாக நைட் ஆனால் எல்லாமே மூடி வச்சுட்டு அவங்கவுங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. ஏன்னா வெளியில் வரக்கூடாது ஒரு நம்பிக்கை, அதாவது வெளில வந்தால் ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயும்,
கிருஷ்ணர் நம்ம பார்த்தா நமக்கு அதை இந்த பித்து பிடிச்சலாலே வாங்கடா இந்த ஒரு ஒரு வதந்தி அங்கே போயிட்டுருக்கு. பட் அந்த பீப்புள்ஸ் வந்து பிலீவ் ரொம்பவே நம்புகிறாங்க, இதனாலேயே அவங்க யாருமே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அதில் ஹைலைட்டான ஒன்று என்னன்னு அங்கே போய் கேட்டேன்னா, அங்கே வந்து நிதிவனன்ற இடம்னு சொன்னதில்ல, நிதிவனத்தில் இருக்கிற மரம் அங்கே வந்து எக்கச்சக்கமாக மரம் இருக்குமா, அப்படி மரம் இருக்கிற இந்த மரங்கள்லாம் நைட்டான கிருஷ்ணருக்காக கோபியர்களாக மாறி கிருஷ்ணர் கூட நல்லா ராஜலீலையெல்லாம் ஈடுபட்டுட்டு நல்லா குஜாலாக இருந்துட்டு காலையில் ஆனால் திடீர்னு அது மரமாக மாறுதான். இதெல்லாம் என்ன கேட்கறது, என்ன கம்பி கட்டுற கதையாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, அவங்க எல்லாம் நம்புகிறாங்க. நான் இதுக்கு நான் எதுவும் சொல்ல விரும்பலை, கேட்கறதுக்கு நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வேறு வழி இல்லையே, நம்பித்தானே அவ்வளோ இல்லை, நம்புறது நம்புறது உங்கள் இஷ்டம், அதை நான் சொல்ல தரும்ல. பட் அங்கே அப்படி தான் சொல்கிறாங்க, நைட்டானா அந்த மரங்கள்லாம் கோபியர்களாக மாறுறாங்க அப்படின்ற ஒரு மர்மமும் இந்த இடத்துக்கு இருக்குது. அது போக இதோட பெரிய தீராத மர்மம், உண்மையில் கிருஷ்ணர் வர்றாரா, ராஜலீலை நைட்டானா நடத்துகிறாரா அப்படின்றது இப்போ வரைக்கும் கன்ஃபார்மாக யாராலே சொல்ல முடியலை. ஒரு வேளை எதுவும் நடக்கலை அப்படின்னா அதை பார்த்தவங்க ஏன் பித்து பிடிச்சி போகிறாங்க, அதாவது நைட் ஆனால் போய் தங்குறாங்களே தங்குறவங்களாம் ஏன் பித்து பிடிச்சி போகிறாங்க, அதாவது அந்த பைத்தியம் மாதிரி ஆகுறாங்க ஏன், இதுக்கான மர்மம் இது வரைக்கும் தெரில. புரியுதா, கிருஷ்ணர் வந்தாரா தெரியாது, அங்கே வந்து நைட் ஆனால் ராஜலீலை நடத்தினாரா தெரியாது, ஆனால் கிருஷ்ணர் வந்ததா அதை பார்த்ததுனால்தான் நாங்கள் பித்து பிடிச்சி அடைஞ்சோன்ற மாதிரி பித்துலாம் பிடிச்சி போகிறாங்களே, ஒரு நாள் நைட்டு தங்குறவங்க ஏன் இப்போ வரைக்கும் பித்து பிடிச்சி போகிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு பாயிண்ட் யாருக்குமே தெரியாது. இதுதான் இந்த இடத்துக்கு வந்து பெரிய மர்மமாக இருக்குது. ஓகேவா?